ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஸ்ருமதி புராணம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரம் லோகசங்கரம் ஓம் ஸ்ரீ கணேசாய நம நமஸ்காரம் எண்பத்தி ஒன்பதாவது பாடல் சிறக்கும் கமல திருவே நெஞ்சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நென் துணைவரும் நேயும் துரியமற்ற உறக்கம் தரவந்து உடம்போடு உயர் உறவற்ற அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே இந்த பாடல்ல பட்டர் மீண்டும் ஒரு முறை அம்பாளிடம் விண்ணப்பிக்கிறார் அந்த மரணிக்கும் தருவாயில் தன் முன் வேண்டும் என்று பாடலை வரிவரியாக பார்ப்போம் சிறக்கும் கமலத் திருவே அப்படின்னு ஆரம்பிச்சார் இங்கே கமலம் அப்படின்றது இவர் சகசிராரத்தை தான் குறிக்கிறார்னு எடுத்துக்கொள்ளணும் அது ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைன்னு பல முறை பார்த்து விட்டோம் சிறக்கும் கமல திருவேனாக்க அந்த மூலாதாரத்தில் இருக்கும் சக்தி அந்த சஹசிராரத்தில் சிவனோடு சேரும் போது அது முக்தி நிலை அப்படின்றதையும் நம்ம பல முறை பார்த்துருக்கோம் அதுதான் அந்த முக்தி நிலையை தான் இவர் சிறக்கும் அப்படின்னு சொல்கிறார் சிறக்கும் கமல திருவே அப்படின்னு ஆரம்பித்தார் சேவடி சென்னை வைக்க என்ன தலை மீது உன்னுடைய திருப்பாதங்கள் பதிய வேண்டும் அப்படின்னு வேண்டினார் துறக்கம் தரும் நென் துணைவரும் நீயும் அப்படின்னார் துறக்கம் அப்படின்னாக்க மோக்ஷம் மோட்சம் தரும் நென் துணைவர் ஓஹோ அப்போ அம்பாள் முக்தி அளிக்கிறது இல்லையா அம்பாள் மோக்ம் அளிக்கிறது இல்லையா சிவபெருமான் தானா அப்படின்னு நம்மளுக்கு இப்போ இந்த வரியை பார்த்து நினைக்க தோணும் முன்னாடிலாம் அம்பாளை தானே இவர் இருந்தார் இப்போ என்ன திடீர்னு சிவபெருமான் முக்தி அளிக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அம்பாள் அந்த பஞ்ச கிருத்தியத்தை நாலு பேர் வச்சு பண்ணுறா அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம் சிருஷ்டி கர்த்தி பிரம்ம ரூபா அப்படின்னு அதாவது பிரம்மனின் ரூபத்தில் படைப்பு தொழிலை செய்கிறாள் சிருஷ்டி செய்கிறாள் கோப்திரி கோவிந்த ரூபிணி காப்பாற்றுவது அப்படின்றத கோவிந்தன் ரூபமாக இருந்து பண்ணுகிறாள் சம்ஹாரினி ருத்ர ரூபா சம்ஹாரத்தை ருத்ரன் என்ற ரூபத்தில் பண்ணுகிறாள் அப்படின்னு பார்த்துன்னு வந்தோம் சதாசிவ அனுகிரகத்தா அதாவது சதாசிவனாக அனுகிரகிக்கிறாள் அப்படின்றது அந்த நாம அவட அர்த்தம் அதனால் இப்போ சதாசிவன் மூலமாக தான் அனுகிரகம் பண்ணணும் மோட்சம் கொடுக்கணும் அவோ அதனால் இவர் அவரையும் கூட்டின்னு வர சொல்லியிருக்கார் அவர் சாங்ஷன் பண்ணணும் இல்லையா அதனால் அவரை கூட்டின் வா அப்படின்றார் மேலும் தொடர்ந்தார் துரியம் அற்ற உறக்கம் தர வந்து அப்படின்னு அந்த துரியம் அப்படின்னா என்ன அந்த துரியம் அற்ற உறக்கம்னா என்ன அப்படின்றத விரித்து பார்க்க வேண்டியிருக்கு அதனால் மிச்ச வரிகளை பார்த்துட்டு அதை கடைசியில் எடுத்துப்போம் தர வந்து உடம்போடு உயிர் உறவற்ற அதாவது அந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிகின்ற அந்த கடைசி நிமிஷத்தில் நினைவும் தப்பிவிடும் அதை தான் இவர் இங்கே போட்டார் அறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே அப்படின்னார் வருந்தியுமேனாக்க வருத்தம் நீங்க வர வேண்டும் அப்படின்றது அர்த்தம் துரியமற்ற உறக்கம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறது அது என்னன்றதை பார்ப்போம் சாதாரணமாக மனுஷன் மூணு ஸ்திதியில் இருக்கிறதா சொல்லப்படுறது ஸ்திதின்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஜாக்ரத் த வேக்ஃபுல் ஸ்டேட் ஸ்வப்ன அந்த ட்ரீம் ஸ்டேட் அதாவது தூங்கும்போது ரெண்டு விதமாக உண்டு ஒன்று கனவு வரும் அந்த ட்ரீம் ஸ்டேட் ஸ்வப்ன இல்லை டீப் ஸ்லீப் அதுதான் சுஷுப்தி மனுஷன் சாதாரணமாக ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அப்படின்ற மூன்று நிலைகளில் தினம இருந்துட்டுருக்கான் இப்போ இந்த ஜாக்ரத் அப்படின்ற ஸ்டேட்டில் ஃபிசிக்கல் பாடி ஆக்டிவாக இருக்கும் இன்டலெக்ட் ஆக்டிவாக இருக்கும் கான்ஷியஸ்னஸ் இருக்கும் மனசு ஆஃப்கோர்ஸ் வேலை பண்ணிகிட்டுருக்கோம் ஸ்வப்னம் போது ஃபிசிக்கல் பாடி வேலை பண்ணாது இன்டலெக்ட் வேலை பண்ணாது கான்ஷியஸ்னஸ் இருக்காது ஆனால் மனசு மட்டும் வேலை பண்ணிகிட்டுருக்கோம் அந்த மனசு தன்னை இந்த உடம்பு அப்படின்னு தான் நினச்சிட்டு வேலை பண்ணிகிட்டுருக்கு அப்போது அதனால தான் கனவுல நம்ம நம்ம உருவத்தெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்கள பார்க்குறோம் அந்த சூழ்நிலை அதெல்லாம் நம்மளா சிருஷ்டி பண்ணிப்போம் அதில் அது வேற விஷயம் ஆனால் இந்த மனசு தன்னை உடம்பு அப்படின்னு நினச்சின்னு தான் அந்த கனவுல உருவமாக பார்த்துட்டு இருக்கு அந்த நிலைமையை தைஜசம் அப்படின்னு சொல்வார்கள் கனவு இல்லாத தூக்கத்துக்கு சுஷுப்தி டீப் ஸ்லீப்பு சில சமயம் சொல்லுவோம் அப்பா என்ன நடந்ததுன்னே தெரில இவ்வளோ நாள் நான் தூங்கினேன்னு தெரில ஐ ஸ்லெப்ட் வெல்லுன்னு சொல்கிறோமே அது அந்த டீப் ஸ்லீப்பு அடுத்த நாள் காலையிலையோ இல்லை நடுவில் நீங்கள் தூங்கின்னு போதே ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்டதே இல்லை யாரோ வந்து தட்டினான்னாக்க டக்குன்னு எழுந்துக்கிறோம் அப்போது அந்த டீப் ஸ்லீப்லேயும் ஏதோ ஒன்று வேலை பண்ணி கொண்டு இருந்தது நம்ம வைட்டல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அங்கே வேலை பண்ணிட்டு தான் இருக்குன்றது தெரியும் நம்மளுக்கு ஆனால் உணர்வது என்பது இல்லை இப்போ ஏதோ ஒன்று வேலை இருந்ததே அந்த ஏதோ ஒன்றுக்கு தான் துரியம் அப்படின்றது பேர் அதாவது அதுதான் அந்த ஆத்மா மாண்டோக்கிய உபநிஷத் இந்த நம்மளுடைய அந்த ஜாகிரத் ஸ்வப்ன சுசுப்தி அப்படின்ற அந்த மூன்று ஸ்திதிகளை ரொம்ப அழகாக விளக்குகிறது அதாவது பிரபஞ்சத்தில் எப்படி அந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் நடக்கிறதோ அந்த அண்டத்தில் எப்படி நடக்கிறதோ அது இந்த பிண்டத்தில் இந்த மனுஷ உடலில் தினம்தோறும் நடக்கிறது அப்படின்னு அங்கே சொல்லப்படுறது அதாவது நம்ம முழிச்சின் இருக்கும்போது நம்ம ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் நம்மளை நம்ம சாமான்களை நம்மளுக்கு வேண்டியவங்களை அப்படின்னு அதுதான் அந்த ஸ்திதி அந்த வேக்ஃபுல் ஸ்டேட் வந்து ஸ்திதி அந்த ட்ரீம் ஸ்டேட் ஸ்வப்ன அப்படின்றது சிருஷ்டிக்கு ஒப்பிடப்படுறது இந்த கனவு ட்ரீம்ன்றது நம்மளோட கிரியேஷன் தானே அதனால் அது சிருஷ்டிக்கு ஒப்பிடப்படுகிறது த டீப் ஸ்லீப் சம்ஹாரத்துக்கு ஒப்பிடப்படுகிறது அங்கே எல்லாமே லயமாகி விடுகிறது என்பதால் இப்போ லலிதா சகஸ்திர நாமத்தில் இந்த அத்தனை ஸ்திதிகளும் சொல்லப்பட்டிருக்கு இந்த அத்தனை ஸ்திதியாக இருப்பதும் அம்பாள் தான் அதை கடந்திருப்பதும் அவளே அப்படின்ற மாதிரி தொடர் நாமாக்கல் இருக்குது அந்த நாமாக்கல் என்னன்றத பார்ப்போம் ஜாக்ரணி அப்படின்னாக்கா அந்த விழித்து கொண்டிருக்கும் அந்த நிலைமையில் இருப்பதும் அம்பாள் தான் ஜாக்ரிணி சொப்பந்தி அப்படின்றது அந்த ட்ரீம் லைக் ஸ்டேட் அதில் இருப்பதும் அம்பாள் தான் தைஜ சாத்மிகா நம்ம அப்போவே சொன்னோம் அந்த ட்ரீமில் இந்த மனசு தன்னை இந்த உடம்புன்னு நினைச்சின் இருக்கிறதுனால தான் உருவம் உருவமாக கனவு காண்றது அப்படின்னு நம்மளே நம்மளை கனவுல பார்த்துக்குறோம் தானே இந்த உடம்பாக தானே பார்த்துக்கொள்கிறோம் அந்த நிலைமையும் அம்பாள் தான் அப்படின்னு சகசிரநாமம் கொண்டாடுகிறது தைஜ சாத்மிகா சூப்தா அதுதான் அந்த டீப் ஸ்லீப் பிராக்யாத்மிகா அந்த பிரக்ஞை அப்படின்னு சொல்கிறோமே அந்த கான்ஷியஸ்னஸ் இந்த உடம்புக்குள் அந்த உயிர் இருக்குன்ற அந்த நினைப்பு அதுதான் அந்த பிரக்ஞை அப்படின்றது அதுவாகவும் அம்பாள் தான் இருக்கிறாள் துரியா எல்லாத்தையும் கடந்த அந்த நாலாவது நிலைமை அந்த ஆன்மாவாக இருப்பதும் அவளே அப்படின்றது அப்புறம் சொல்கிறது சர்வா அவஸ்தா விவர்ஜிதா இதுவரைக்கும் இருந்த எந்த நாமாக்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்குள் அவள் எப்படி இருக்கிறாள் அப்படின்றத வர்ணிக்க வந்தது இப்போ கடைசி இது அவளுடைய நிலைமை என்னன்னாக்க சர்வ அவஸ்தா விவர்ஜிதா அப்படின்னு அதையெல்லாம் கடந்து நிற்பவள் இந்த மாதிரியான அவஸ்தைகள் எல்லாம் அவஸ்தை அப்படின்னாக்க ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஸ்திதி இந்த மாதிரியான எந்த ஒரு ஸ்டேட்டும் அவளுக்கு கிடையாது அப்படின்றது அது சொல்லும்போது துரியா தீர்த்த நிலை அப்படின்னு சொல்வார்கள் பாடல் தொண்ணூறு வருந்தா வகை என் மனத்தாமரையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை வெண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே வருந்தா வகை என் மனத்தாமரையில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக அப்படின்னு ஆரம்பிச்சார் வருந்தா வகை அதாவது எந்தவிதமான கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக வாழ இல்லைனாக்க இந்த ஜனன மரண சக்கரத்தில் சுழன்று கொண்டு வருந்தாத வகை எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அதை என் மனத்தாமரையில் அந்த இதய தாமரையில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக அப்படின்னு போட்டார் அவள் எப்பொழுதும் அங்கே தான் இருந்துருக்கா நம்ம அவளை உணரும் பொழுது என்னமோ அவள் புதுசாக அங்கே வந்த மாதிரி இருக்கும் அதை தான் எங்கள் குறிப்பால் சொல்கிறார் வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாக நம்ம என்னமோ அவள் புதுசாக உள்ளே வந்திருக்கான்னு நினச்சிக்கிறோம் அவளை உணரும் பொழுது அப்படின்றது தான் அங்கே கருத்து இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொன்னார் ஆம்பாள் அங்கே நம்ம இதயத்தில் வந்து அமர்ந்து அதை நாம் உணர்ந்தால் அந்த நம்மளுடைய சிந்தை முழுக்க அவள் தான் வியாபித்து கொள்வாள் அப்போது இந்த பிரபஞ்சத்தை முழுக்க அவள் தான் வியாபித்திருக்கிறாள் என்ற உணர்வு நமக்குள்ளே வரும் முன்னாடி இவர் பாடினார் இல்லையா பார்க்கும் திசை தோறும் அப்படின்னு சிந்தை முழுக்க அம்பாள் இருக்கும் பொழுது வெளியில் பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் அம்பாள் இருக்கிறது தெரியும் அதாவது எல்லாமே அம்பாளின் அம்சம் எல்லாத்துக்குள்ளேயும் அவள் தான் அந்தரியாமையாக இருக்கிறாள் அப்படின்னு தோணும் அப்போது இது வேறு பொருள் அது வேறு பொருள் அப்படின்ற எண்ணம் வராது அந்த டுவாலிட்டி இருக்கும் பொழுது தான் மனிதனுக்கு பிரச்சனை வருகிறது மனத்தில் வேண்டாத எண்ணங்கள் தோன்றுகிறது அதாவது இவன் எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் நண்பன் பகைவன் உறவு மற்றவர் இது இன்பம் இது துன்பம் அப்படின்னு அந்த டூவெல் லெவலில் வந்து எல்லாமே அம்பாள் தான் எல்லாமே அம்பாளின் அம்சம்தான் அம்பாள் தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கா அப்படின்ற எண்ணம் வரும்போது அந்த ஏக்க நிலை அந்த அத்வைத்த நிலையில் வரும்பொழுது எல்லாமே ஒன்றா இருந்தாக்கா பிடிச்சது பிடிக்காததுன்னு எங்கே அங்கே கொஸ்டின் அதனால தான் இங்கே சொன்னார் இனி எனக்கு பொருந்தாதது ஒரு பொருளும் இல்லை அப்படின்னு இனிமேல் எல்லாரோடையும் எனக்கு பொருந்தி போகும் அப்படின்னு சொல்ல வந்தார் மேலும் தொடர்ந்தார் வெண்மேவும் புலவருக்கு விருந்தாக வேலை மருந்தானதை நல்கும் மெல்லியலே அப்படின்னு வெண்மேவும் புலவர் அப்படின்னாக்க தேவர்கள் விருந்தாக வேலை மருந்தானதை அப்படின்னாக்க அவர்கள் அந்த அமிர்தம் குடித்ததை இங்கு சொல்லுகிறார் நல்கும் மெள்ளி எலே அப்படின்னு பாடலை முடித்தார் அதாவது அந்த அமிர்தத்தை அம்பாள் அவர்களுக்கு கொடுத்ததாக அர்த்தமாகிறது அங்கே ஆனால் நம்மளுக்கு இந்த பார்க்கடல் கடையும் போது நடந்த சம்பவங்கள் வேறு விதமாக தானே தெரியும் முதலில் வந்த ஆலகால விஷயத்தை சிவனார் பருகினார் அதுக்கப்புறம் பல திவ்ய வஸ்துக்கள் வந்தன மகாலட்சுமி தாயாரும் பார்க்கடலிலிருந்து உதித்தவள் தான் கடைசியில் அந்த அமிர்த கலசம் வந்தது அதில் உள்ள இருக்க அந்த அமிர்தத்தை யார் முதலில் குடிப்பதுன்ற சண்டையும் பின்னாடியே வந்தது இந்த பார்க்கடல் கடையஞ்சி அந்த அமிர்தத்தை எடுக்கிறதுல அசுரர்கள் தேவர்கள் ரெண்டு பேருடைய பரிசிரமமும் சமமானது தான் அதனால் அசுரர்கள் அமிர்தம் தங்களுக்கும் வேண்டும் அப்படின்னு கேட்குறது ஒரு நியாயமான விஷயந்தான் ஆனால் நாராயணன் இந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்தார் அதை தேவர்களுக்கு மட்டுமே தான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நிலைமையை சமாளிப்பதற்காக அவர் மோகினி வேடம் பூண்டார் அவருடைய அந்த மோகினி ரூபத்தை பார்த்துட்டு இந்த அசுரர்கள்லாம் மயங்கி போய் அவர் சொல்கிறதெல்லாம் சரி சரி அப்படின்னு கேட்டுன்றதுனால இவர் அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டார் சரி இப்போ பட்டர் ஆனால் அம்பாள் கொடுத்தா மாதிரி சொல்கிறாரே அது எப்படி அப்படின்றது நம்மளுக்கு யோசிக்க தோணும் நம்ம முதலேருந்தே பார்த்துன்னு வரும் பல சந்தர்ப்பங்களில் அம்பாளும் நாராயணனும் எவ்வளோ ஒத்துமை உடையவர்கள் அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் அவர்களுக்குள் ஒத்து போகிறது அப்படின்றத பார்த்தோம் அதனால தான் அவர்களை ஒரு சகோதரன் சகோதரி பாவத்தில் நாம் கொள்கிறோம் அப்படின்றத பார்த்துன்னு வரோம் இப்போது நாராயணன் ஒரு பெண் வேடம் பூண்டால் மோகினி ரூபம் எடுத்துக்கொண்டால் அவர் எப்படி இருப்பார் அவர் அம்பாள் மாதிரியே தான் இருப்பார் அதனால தான் பட்டர் இங்கே நல்கும் மெல்லியலே அம்பாளே கொடுத்துட்டா மாதிரி சொல்லியிருக்கார் இதை ஒரு லோக விஷயமாகவும் நம்ம பார்க்கலாம் இப்போ ஏதோ ஒரு பையன் ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபேன்சி ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு ட்ராமாவில் பொண்ணாக நடிக்கணும் அப்படின்னாக்க அவன் என்ன பண்ணுவான் தன் சகோதரியோட அந்த ட்ரெஸ்ஸு மேக்கப் மெட்டீரியல் அதெல்லாம் தான் அவன் போட்டுப்பான் அதே போல் அவன் அந்த சகோதரியோட பழகி பழகி அவளுடைய பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் அவனுக்கு நல்ல மனசில் இருக்கும் ஆனால் இவன் ஒரு பொண்ணாக நடிக்கணும்னா அவளை மாதிரி தான் நடிப்பான் அதே போல் தான் இப்போ நாராயணன் மோகினி வேஷம் போட்டுண்டாருனாக்கா எப்படி இருப்பார் அம்பாள் மாதிரியே தான் இருப்பார் அப்படின்றது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது இது ஒரு விதம் இன்னொரு விதமாகவும் இந்த வரிக்கு அர்த்தம் பார்க்கலாம் நம்ம அதாவது இந்த சம்பவம் திருக்கடையூரில் நடக்கிறது அபிராமி அன்னையோடைய சன்னிதானத்தில் தான் இந்த அந்த அதி அரங்கேறுகிறது அதனால் தன் ஊரின் பெருமையை அந்த ஸ்தல புராணத்தை பட்டர் தன் பாட்டில் சொல்லாமல் விட்டுருவாரா ஸ்தல புராணத்தை நம்ம முன்னுரையில் பார்த்தோம் இன்னொரு வாட்டி ஸ்மரிக்கிறது தப்பு இல்லை பார்க்கடல் கடையும் பொழுது இந்த தேவர்கள் விநாயக பெருமானை வணங்காமல் அந்த பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் விநாயக பெருமானுக்கு சற்றே கோபம் அதனால் அந்த அமிர்தம் வந்த உடனேயே அந்த கலசத்தை அங்கேருந்து எடுத்து வந்து இந்த ஸ்தலத்தில் திருக்கடையூரில் ஒழிச்சு வச்சுட்டார் அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்கிறது அதனால் விநாயக பெருமானுக்கு கள்ள கணபதி கணபதி அப்படின்றது தான் இந்த ஸ்தலத்தில் திருநாமம் நாராயணன் அந்த கலசத்தை தேடிண்டு இங்கே வர அதை எடுக்கும் பொழுது அந்த கலசம் சிவலிங்கமாக மாறிடுது அதனால் இந்த இடத்துல ஈஸ்வரனுக்கு அமிர்த கடேஸ்வரர் அப்படின்றது திருநாமம் நாராயணன் அதனால் சிவபெருமானை வணங்கி அவரை பிரார்த்தித்து அந்த அமிர்த கலசத்தை எடுத்துன்னு போனோன்னு நினைக்கும் பொழுது அங்கே அம்பாள் இல்லையே அம்பாளோட சேர்த்து தானே சிவபெருமானை வணங்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அம்பாள் அசிரீரியாக பேசினாள் ஆபரணங்களை எல்லாம் கைட்டி வைத்து அதில் என்னை ஆவாகனம் செய் நான் அதில் தோன்றுகிறேன் என்று அதே போல் நாராயணனும் தன்னுடைய ஆபரணத்தெல்லாம் வச்சு ஆவாகனம் செய்ய அம்பாள் அங்கு தோன்றினாள் அவள் தான் அங்கே இப்போ அந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கும் அபிராமி அன்னை அப்படின்றது நம்ம முன்னுரையில் பார்த்தது அம்பாள் அங்கு தோன்றி அப்புறம் இவர் வணங்கி அந்த அமிர்த கலசத்தை வாங்கி கொண்டு போய் அது மூலமாக தேவர்களுக்கு அந்த அமிர்தம் கிடைக்க பெற்றது அம்பாள் அதனால் தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தாள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வரிக்கு அர்த்தம் கொள்ளலாம் பாடல் தொண்ணூற்றி ஒன்று முன் எப்படி அந்த ஒரு உன்னத பக்தன் எல்லாமே இந்த உலகத்தில் அம்பாளின் அம்சம் அப்படின்னு பார்க்கும் ஒரு நிலைக்கு வருகிறான் அப்படின்னு சொன்னார் இந்த பாடலில் ஸ்ரீவித்யா உபாசனையில் அந்த ஏகத்தன்மையை எப்படி பின்பற்றுகிறார்கள்னு சொல்ல வரார் அதாவது ஸ்ரீவித்யா உபாசனையில் அம்பாள் அந்த குரு சிஷ்யன் அந்த உபாசனை முறை இது எல்லாத்துக்கும் வித்தியாசமே கிடையாது எல்லாமே ஒன்றுதான் அப்படின்ற பார்வை உண்டு அதை தான் இவங்க நம்மளுக்கு எடுத்து சொல்கிறார் மெல்லிய நுண் இடை மென் அணையாளை விரிச்சடையோன் புள்ளிய மென்முலை பொன் அணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாறை தொழுமவர்க்கு பல்லியம் ஆர்த்தழ வெண்பகடு ஊறும் பதம் தருமே மெல்லிய நுண் இடைமின் அணையாலை அப்படின்னு அம்பாள் இடை மிக மெல்லியது அப்படின்னு சொல்ல வந்தார் விரிச்சடையோன் புள்ளிய மென்முளை பொன் அணையாழை புள்ளிய அப்படின்னா தழுவிய விரிச்சடையோன் சிவபெருமானை தழுவிய அம்பாளை சொல்லுகிறார் புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை அப்படின்னு சொன்னார் அதாவது வேதங்கள் சொல்லும் வழி அந்த சாஸ்திர ஆகம வழிப்படி அம்பாளை உபாசிக்கும் அடியவர்களை குருவாக கொண்டோ இல்லை அவரை வரும் சிறுவித்தியா உபாசகராக நீங்கள் தொழுதாலும் சரி அம்பாளை போய் தொழணும் அம்பாளை பற்றணும் அப்படின்றது கூட இல்லை அம்பாளுடைய உன்னதமான பக்தர்களை நீங்கள் தொழுதாலே உங்களுக்கு நேரடியாக அம்பாளை தொழுத அம்பாளை வணங்கிய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு பாடலை முடிக்க போகிறார் என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்ப்போம் பல்லியம் ஆர்த்தெழுந்த வெண்பகடு ஊரும் பதம் தருமே அப்படின்னு பாடலை முடித்தார் பல்லியம் அப்படின்னா பலவித வாத்தியங்கள் ஆர்த்தெழும்னாக்க ஒளி எழுப்பும் வெண்பகடுனாக்கா அந்த ஐராவதம் ஊரும் பதம் தருமே அப்படின்னு அதாவது எல்லா மங்களவாதியங்களும் முழங்க ஐராவதத்தின் மேல் ஏறி பவனி வரும் அந்த வாய்ப்பு அது யாருக்கு கிடைக்கும் இந்திரனுக்கு தான் கிடைக்கும் அப்போது அம்பாளுடைய உன்னதமான அடியவரை தொழும் அடியவருக்கு இந்த இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்றார் இது மூலமா அம்பாள் அடியாரும் அம்பாளும் ஒன்றே அதாவது உன்னதமான அம்பாள் அடியார் குருஸ்தானத்தில் இருப்பவர்களும் அந்த அம்பாளும் ஒன்றே அந்த ஸ்ரீவித்யா உபாசன முறையில் இருக்கும் அந்த முறையை நம்மளுக்கு சொல்லுகிறார் தொன்னூற்றி இரண்டாவது பாடல் பதத்தை உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இனி யான் ஒருவர் மதத்தே மதி மயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் நகையே பதத்தே உருகி அப்படின்னு ஆரம்பிச்சார் பதத்தே உருகினாக்க அம்பாளை அறிய வேண்டும் என்ற அந்த ஒரு நிலையில் உருகி நென் பாதத்திலே மனம் பற்றி வாழ் திருவடியே சரணம் என்று மனத்தை அதில் லகிக்க வைத்து உந்தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இதத்தே அப்படின்னாக்க உன் வழிப்படியே அம்பாளுடைய அந்த வாசனை முறைப்படியே ஒழுக அடிமை கொண்டாய் ஆட்கொண்டாய் அப்படிங்கிறார் இனி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் திருப்பி அந்த ஒரு தெய்வ வழிபாட்டை இன்னொருவட்டி இங்கே நிலைப்படுத்தினார் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே அப்படின்னு பாடலை முடிச்சார் முதல் மூவர் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்புறம் தேவர் அதாவது மும்மூர்த்திகளும் தேவர்களும் மற்ற யாவரும் வணங்கும் முகிழ் நகையே அப்படின்னாக்க ஒரு புன்முருவல் கொண்டவளே அப்படின்னு பாட்ட முடிச்சார் அந்தாதி இறுதி கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம் தொண்ணூற்றி மூணாவது பாடல்ல இருக்கோம் அதனால இப்ப பட்டர் நம்மளோடைய அந்த ஆன்மீக நிலையை இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்து செல்ல விரும்புகிறார் அதனால இந்த பாடல்ல சொல்றார் ஒரு சகுன ரூபமாக அந்த அம்பாள் திருமேனி வர்ணனையில் மட்டுமே ஈடுபடாமல் அதை மட்டுமே பாடிக்கொண்டில்லாமல் அவளை அந்த பரபிரமமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்றார் பாடலை பார்ப்போம் நகையே இக்திந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை மானே முதுக்கன் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே நகையே இது ஞானம் எல்லாம் பெற்ற நாயகிக்கு அப்படின்னு ஆரம்பித்தார் என்ன நகையே அப்படின்னாக்கா ஒரே சிரிப்பாக வருது அப்படின்னு ஆரம்பித்தார் என்ன இப்போ சிரிப்பு அப்படின்னு அவரை கேட்டால் இந்த உலகத்தையெல்லாம் படைத்த இந்த நியானத்தை எல்லாம்னாக்கா இந்த பிரபஞ்சத்தை படைத்த நாயகிக்கு நாம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சகுன ரூபத்தில் தான் ஆரம்பிக்கணும் அதே போல தான் இவரும் ஆரம்பித்தார் இப்போ தொண்ணூற்றி மூணாவது பாடல் அந்தாதி முடிய போகிறதுன்றதுக்காக நம்மளுடைய அந்த ஆன்மீக நிலையை மேலே ஏற்றுவதற்காக இவர் இதை இங்கே சொல்கிறார்ன்றது புரிஞ்சுக்கணும் பால் ரூபவர்ணனை கொடுக்கும் பொழுது அம்பாளுடைய அந்த திருத்தனங்கள் முகையே முகிழ்முலை அப்படின்னு சொல்றது வழக்கமாக இருக்கு அப்படின்னு சொன்னார் முகையே முகிழ் அப்படின்னாக்கா தாமரை முட்டு போன்ற திருத்தனங்கள் உடையவள் அப்படின்றது அர்த்தமாகுது ஒரு ரூபம் இல்லாமல் ஒரு நிர்குண பரபிரமத்துக்கு இப்படி சொல்றதுன்றது ஒரு ஒவ்வாத ஓமை சொல்வது அப்படின்னு மேலே தொடருகிறார் மானே முதுக்கன் அப்படின்னு இதுவாது பரவாயில்ல இந்த மானே முதுக்கன் சொல்றது இன்னும் சிரிப்பான ஒரு விஷயம் அப்படின்னு அடுத்தது வச்சார் இது நம்மளும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இந்த மான் கண் ஒரு மருட்சியை காட்டும் ஒரு பயந்த தன்மையை காட்டும் அதனால கண் இப்படி அப்படி தாவிண்டே இருக்கும் கண்ணை வர்ணிக்கிறதுக்காக பல இடங்களில் அம்பாளுக்கு மான் கண் அப்படின்னு சொல்றது அவளுடைய இயல்புக்கு அது ஒத்தே வரல அப்படின்றது நம்மளுக்கே புரியும் மான் பயந்து போய் தனக்கு எந்த பக்கத்துலேருந்து ஆபத்து வருமோன்றதுனால அப்படி பார்த்துட்டு இருக்கு மருட்சியோட பாக்குறது எல்லாருக்கும் அபயம் அளிக்கும் அம்பிகைக்கு மருட்சி எங்கேன்னு வந்தது அவ என்னத்தை இப்படியும் அப்படியும் பார்த்துட்டு போப்பரா அவளுடைய கண்கள் ஒரு கருணை மிகுந்த கண்கள் கருணை எப்போ வரும் முதிர்ச்சியில் கருணை வரும் அந்த மாதிரி ஒரு முதிர்ந்த தாய் கருணை கொண்ட தாய்க்கு மான்கண் சொல்வது அவள் இயல்புக்கு கொஞ்சம் கூட ஒத்து போகவில்லை அப்படின்றது தான் எங்கள் கருத்து லலிதா சகஸ்திரநாமத்தில் ஒரு அழகான திருநாமம் உண்டு தராந்தோளித்த தீர்காட்சி அப்படின்னு இந்த நாமாவை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு லௌகீகமான ஒரு எக்ஸாம்பிளை எடுத்து பார்த்துட்டு அப்புறம் அந்த நாமாவுக்கு போவோம் இப்போ ஒரு டீச்சர் ஒரு கான்ஃபிடென்ட்டான டீச்சர் இல்லை ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பேச்சாளர் அப்படின்னு வச்சுக்கோங்க பிரவச்சனம் பண்ணுறவர் உபன்யாசம் பண்ணுறவர் ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் மேலே ஒரு நம்பிக்கையோடு அந்த தான் பேச போகிற சப்ஜெக்டில் ஆழமான புலமை கொண்டவர்கள் எப்படி அந்த ஒரு ஐ கான்டாக்ட் அந்த ஆடியன்ஸ் முழுக்க அப்படியே ஸ்லோவாக பார்த்துன்னு வருவாங்க இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் எல்லாரோடையும் ஒரு ஐ காண்டாக்டை கொஞ்சம் நாளைக்கு பண்ணுவாங்க ஒரு டீச்சராக இருந்தாலோ இல்லை ஒரு பேச்சாளராக இருந்தாலோ போய் இந்த நாமாக்கு வருவோம் அம்பாள் எப்படி எல்லாரையும் பார்த்துட்டுருக்காலாக்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளையும் அப்படியே மெதுவாக பார்த்துட்டு இருக்காளாம் அந்த தராந்தோழித்தனாக்கா ரொம்ப ஸ்லோ மூவிங்காக அவளுடைய கண்கள் இப்படியும் அப்படியும் போயின்ட்டு இருக்கான் தீர்காட்சி அப்படின்னா தீர்க்கமாக வர பார்க்குறா அப்படின்னாக்க ஒரு கடை கோடி ஜீவராசியும் அவள் கண்ணுக்கு தெரியறது அப்படின்றது மட்டும் அர்த்தம் இல்லை அந்த ஜீவராசி மனசுக்குள்ளே என்ன இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சிக்கிற சாமர்த்தியம் அவளுக்கு இருக்கு அப்படின்றது தான் அந்த நாமா சொல்கிறது ஒரு மான் கண் அதனுடைய பார்வையை அம்பாளுடைய பார்வையோடு ஒப்பிடுவது எவ்வளவு ஒரு நகைப்புக்குரிய விஷயமாகிறது ஆகிறது அப்படின்னு பட்டல் சொல்றார் அடுத்தது தொடர்ந்தார் முடிவில் அந்த வகைக்கே இந்த மாதிரி ஒவ்வொரு சிரிப்பான விஷயம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அதுல முடிவில் அந்த வகைக்கே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த பரபிரம்மம் அவளுக்கு பிறப்பு அப்படின்னு ஒன்னு சொல்றோம் மலைமகளாக அதாவது ஹிமவானுக்கு மகளாக பிறந்து பார்வதி என்ற பெயரோடு பேரோடு புராண கதை அப்படின்றது தான் இதில் நகைப்பின் உச்சகட்டமாக அவர் சொல்கிறார் மேலே தொடர்ந்தார் நாம் மிகைக்கே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே அப்படின்னு பாட்ட முடிச்சார் சரி இப்படியெல்லாம் சொல்லாமல் அவளுடைய அந்த பர தத்துவத்தில் எப்படி நம்ம நம்மளை லைக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னவர் அதெல்லாம் பண்ண முடியாது அதை பற்றிலாம் ஒன்றும் பெருசாக தெரியாது அப்படின்னு சொன்னால் பெருசாக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை அவளுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதாவது தகைமைனாக்கா அந்த தலைமை இவள் தான் அந்த பரபிரம்மம் அப்படின்றத ஏற்றுண்டு அவளை பற்றுங்கள் மிச்சதெல்லாம் உங்களுக்கு தானாக அந்த தத்துவங்கள்லாம் அவளே அருள்வாள் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றார் தொண்ணூத்தி நாலாவது பாடல் இந்த பாடல்ல அம்பாளை மனமுருகி உபாசிக்கும் அந்த பக்தனுக்கு ஏற்படும் அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல வரார் விரும்பி தொழும் அடியார் விழுநீர் மல்கி மெய் புலகம் மரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற் கழித்து மொழிதடுமாறே முன் சொன்ன எல்லாம் தரும் பெத்தராவரென்றால் அபிராமி சமயம் நன்றே விரும்பி தொழும் அடியார் விழிநீர் மல்கி அப்படியே கண்ல அப்படியே ஜலம் வழியுமாம் அதான் ஆனந்த பாஷ்பம் அப்படின்னு சொல்வார்கள் மெய்ப்புலகம் அரும்பி அந்த உடம்பு சிலிர்த்து மயிர்கூச்சிடும் அப்படின்னு சொல்வார்களே ததும்பியே ஆனந்தமாகி அறிவிழந்து அப்போ அந்த நேரத்தில் அந்த ஒரு என்ன நடக்கிறது நம்மளை சுற்றி அப்படின்ற ஒரு பிரக்னை இருக்காது சுரும்பிர் கழித்து மொழி தடுமாறி சுரும்பேர்னாக்கா வண்டு தேனுண்ட வண்டு எப்படி ஒரு மயக்க நிலையில் இருக்குமோ அதுபோல் இந்த பரமானந்த நிலையில் ஒரு மாதிரியாக தடுமாற்றம் ஏற்பட்டு அதனால் மொழி தடுமாறி வாயில் வார்த்தை சரியாக வராது வார்த்தை குழரும் அப்படின்னு சொல்ல வந்தார் முன் சொன்னதெல்லாம் தரும் பித்தர் ஆவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே அப்படின்னு முடிச்சிட்டார் இந்த அனுபவமெல்லாம் எல்லாம் அம்பாளுடைய அந்த தியானம் கொடுக்கும் அப்படின்னாக்க அந்த சமயம் நன்றே அப்படின்னார் அதாவது சாக்டம்னு சொல்லல ஸ்ரீவித்யா உபாசனைனும் சொல்லலை அபிராமி சமயம் நன்றே அப்படின்னு தன்னுடைய ஆராதைய தெய்வத்தையே அங்கே போட்டு சொல்லிட்டார் தொன்னூற்றி ஐந்தாம் பாடல் நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே எமவான் பெற்ற கோமளமே நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை அப்படின்னு சொன்னார் அதனால இனிமே நல்லதோ கெட்டது அப்படின்றதெல்லாம் நான் ஒன்றும் பிரித்து பார்க்க போறதில்லை எது நடந்தாலும் அதை சமணமாக எடுத்துக்கொள்ளப் போகிறேன் எப்படி என் வாழ்க்கையை நீ வைக்கிறாயோ அப்படியே நான் அதை ஏற்றுக்கொள்ள போகிறேன் அப்படின்றத அந்த சரணாகதனுடைய மனப்பான்மையை இங்கு வெளிப்படுத்தினார் உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் என் வாழ்க்கை முழுவதையுமே நான் உனக்கு சமர்ப்பணம் செய்து விட்டேன் ஆத்ம சமர்ப்பணம் செய்து விட்டேன் அப்படிங்கிறார் அழியாத குணக்குன்றே கடலே இமவான் பெற்ற கோமளமே என்று அம்பாளை போற்றினார் தொன்னூற்றி ஆறாம் பாடல் கோமளவள்ளியை அள்ளியம் தாமரை கோயில் வைகும் யாமளவள்ளியை ஏதம் இளாலை எழுதறிய ஷியாமள மேனி சகலகலா மயில் தன்னை தம்மாலாமளவு தொழுவார் எழுவாருக்கும் ஆதிப்பரே கோமலவள்ளியை அப்படின்னு ஆரம்பித்தார் கோமலம்னா மிருதுவான ஒரு சுகுமாரமான கொடி போன்றவளே அல்லியும் தாமரை கோயில் வைக்கும் இந்த தாமரையில் கோவில் கொண்டிருப்பவளே நம்ம பார்த்துருக்கோம் சகசிராரம் ஆயிரம் இதழ் கொன்ற தாமரை அப்படி உடம்புல இருக்கிற மிச்ச சக்கரங்களும் தாமரையாகத்தான் இருக்குது அப்படின்னு அங்கு கோயில் கொண்டிருப்பவள் அப்படின்னு சொல்கிறார் யாமலவள்ளியை ஏதம் இழாலை ஏதம்னாக்கு குற்றம் மாசு அது மாதிரி குற்றம் ஒன்றும் இல்லாதவளை எழுதறிய ஷியாமள மேனி அப்படின்னார் ஓவியமாக வடிக்க முடியாத ஒரு திருமேனி அழகு கொண்டவள் ஒரு ஷியாமள மேனி அப்படின்னாக்கா அந்த கரும் பச்சை வண்ணம் கொண்ட திருமேனி கொண்டவள் சகல கலா மயில் அப்படின்னர் அவளுக்கும் கலைகளுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை குறிக்கும் நாமாக்கள் லலிதா சாஸ்திர நிறைய இருக்குன்னு முன்னாடியே பார்த்தோம் இன்னொரு வாட்டி ஸ்மரிக்கலாம் கலாவதி கலாநிதி கலாமாலா சது சஷ்டி கலாமயி அப்படின்ற நாமாக்கள் தன்னை தம்மால் ஆமளவு தொழுவார் எழுபாருக்கும் ஆதிப்பரே அப்படின்னார் எப்படியாப்பட்ட அந்த அம்பாளை தம்மால் முடிந்தவரை அப்படின்னு சொல்லாமல் அந்த ஆமளவு அப்படின்னாக்க எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களால முடிஞ்சதை பண்ணுங்கன்னாக்கா எவ்வளவுதான் முடியும் அப்படின்னு ஊற்றுவோம் எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோன்னு அதை கொஞ்சம் இழுத்து சொல்கிறவங்க சொன்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் தான் இங்கே ஆமளவு அப்படின்னு போட்டார் தொழுவார் எழுவாருக்கும் ஆதிப்பரேனு ஏழு உலகங்களையும் ஆளும் அருள் பெறுவார்கள் அப்படின்னு அம்பாளை துதிப்பவர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு முதல்லேருந்து சொல்லின்னு வர்றார் இதுவும் அமையும்னு இந்த பாடலை வச்சார்